டூ ஓசியன்ஸ் மீட் பட் நாட் மிக்ஸ். இரண்டு கடல்கள் ஒன்றாக சந்திக்கின்றன ஆனால் ஒன்றாக இணைவதில்லை. இதை நீங்கள் கேள்விப்பட்டுள்ளீரா? அப்படிப்பட்ட ஒரு அதிசய இடம்தான் அலாஸ்கா வளைகுடா. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அற்புத காட்சி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் அழகிய இயற்கையின் வடிவமைப்பு. கடவுளின் உன்னத படைப்பின் உலகின் அனைத்து இயற்கை காட்சிகளுமே பெரும் ஆச்சரியம்தான். அதில் ஒன்றுதான் இந்த அலாஸ்கா வளைகுடா. இரண்டு கடல்கள் ஒன்றாக சந்தித்து கொன்றும் ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் இருப்பது ஆச்சரியத்தை அளிப்பதாகவும் உலகம் முழுவதும் அதிக அளவில் கேள்விகளும் எழுந்து வருகின்றன. இந்த இரு கடல் நீர்களும் உண்மையில் கலக்கின்றனவா இல்லையா, இது ஏன் எவ்வாறு என்றுதான் இப்பதிவில் நாம் காணப்போகிறோம். அலாஸ்கா வளைகுடாவில் உள்ள இரண்டு கடல்கள் ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் இருப்பது ஆச்சரியத்தை அளிப்பதாகவும் இதற்கு காரணம் கடல் நீரின் அடர்த்தியில் உள்ள மாறுபாடுதான் என கூறி பலரும் கேள்விப்பட்டிருப்பார்கள். பல வருடங்களாக உலகம் முழுவதும் இது போன்ற வீடியோக்கள் பரவி வருகின்றன. இந்த போன்ற நீங்கள் காணும் கடல் நீர் கலக்காத நிலையின் காரணம் இரண்டு நீர்நிலைகளுக்கும் இடையே உண அடர்த்தி தான் காரணம். ஒரு பகுதியில் உப்பு கலந்த மாசு கலந்த நீர், மறுபகுதியில் தூய்மையான நீர், இவற்றிற்கிடையே உண அடர்த்தி வேறுபாடுகளே. கடலில் காணப்படும் இத்தகைய மாற்றத்திற்கு காரணம் அப்பகுதியில் உள்ள ஆறுகளிலிருந்து கடலில் கலக்கும் நீரில் உள்ள மண் படிவங்கள் மற்றும் அதில் உள்ள இரும்பு தாதுக்கள் தன்மையினால் வேறுபட்டு காணப்படுகின்றன. நீங்கள் காணும் இரண்டு நிறங்கள் காணப்படும் ஆச்சரியம் நிறைந்த கடலான அலாஸ்கா வளைகுடாவை பலரும் இரண்டு கடல்கள் சந்திக்கும் இடம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது இரண்டு கடல்கள் ஒன்று சேரும் இடம் இல்லை, மாறாக இரண்டு நீர்நிலைகள் ஒன்று சேரும் இடம். அதாவது அலாஸ்காவின் மலைகளில் உள்ள பனி உருகி நன்னீராக ஆற்றின் மூலமாக இந்த அலாஸ்காவின் வளைகுடாவிற்கு கலப்பதுதான் இந்த வினோத நிகழ்வுக்கு காரணம். அலாஸ்காவில் பல பனி ஆறுகள் உள்ளன. அதில் ஒன்று சுமார் 466 கிலோமீட்டர் நீளம் கொண்டதுதான் காப்பர் ரிவர். இந்த ஆறுகள் மூலமாக உருகிய பனி நீர் மற்றும் அதிக அளவிலான களிமண் படிமங்கள் அலாஸ்காவின் வளைகுடாவிற்கு வந்து கலக்கின்றன. இதனால் இந்த உருகிய பனி நீரானது கடல் நீருக்கும் இடையே உள்ள மிக அதிக அளவிலான அடர்த்தி மற்றும் உப்புத்தன்மை வேறுபாட்டினால்தான் இந்த இரண்டு நீர்களும் ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் அவ்வாறு உள்ளன. உதாரணமாக நீங்கள் இரண்டு வெவ்வேறு அடர்த்தி கொண்ட எண்ணெயையும் நீரையும் ஒன்றுடன் ஒன்று ஊற்றி பார்த்தால் ஒன்றுடன் ஒன்று கலக்காது. ஒரு எண்ணெய், அதாவது ஒரு மண்ணெண்ணெயின் மீது நீங்கள் தண்ணீரை கலக்கும்போது அது ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் இருப்பது போல தான் இந்த நீர்நிலைகள் கலக்காதது போல காட்சியளிக்கின்றன. இந்த நிறமாற்றத்திற்கு காரணமும் இந்நீரில் அதிக அளவில் கலந்துள்ள களிமண் கலவைதான். மேலும் இந்த இரண்டு நீர்களும் ஒன்றுடன் ஒன்று கலக்கவே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இந்த இரண்டு நீர்நிலைகளும் இணையும் இடத்தில் அதிக அளவில் அடர்த்தி காரணமாக மற்ற நீர்நிலைகள் கலக்கும் வேகத்தை விட மிக மிக குறைந்த வேகத்தில் ஒன்றுக்கொன்று கலந்து பின் பரவுகின்றன. இதனை விட இரண்டு நீரும் சேரும் இடத்தில் உள்ள நீரின் நிறமாற்றத்தை வைத்து அறியலாம். இந்த காரணங்களால் தான் அலாஸ்காவில் உள்ள கடல் வெவ்வேறு நேரத்திலும் ஒன்றுடன் ஒன்று முற்றிலுமாக கலந்து விடாமலும் பலவித வண்ணங்களும் உள்ளன. இதில் ஒரு பகுதியில் உள்ளது அடர்த்தி மிகுந்த உப்பு நீர், மற்றொரு பகுதியில் உள்ளது எதுவும் கலக்காத தூய்மையான நீராகும். இதனே தான் இவை கலக்காமல் இருப்பது போல் காட்சியடைக்கின்றன. இவை மெதுவாக அடிப்பகுதியில் சிறிது சிறிதாக கலக்கின்றன. மிக குறைந்த வேகத்தில் ஒன்றுடன் ஒன்று கலந்து பின் பரவிவிடுகின்றன. இதற்கான வேறொரு தெளிவான உதாரணமாக கூறப்போனால், ஒரு கலன் ஒன்றில் நீங்கள் உப்பு கலந்த நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் பனிக்கட்டியை உதாரணமாக ஃப்ரிட்ஜில் இருக்கும் நீங்கள் எடுக்கும்போது போன்ற பனிக்கட்டியை அந்த நீரில் வைக்கும்போது அதை இரண்டும் கலக்காமல் போவதில்லை. அந்த பனிக்கட்டியின் அடர்த்தி படிப்படியாக உருகி தண்ணீராக மாற மாற நீங்கள் பாத்திரத்தில் கலனில் வைத்துள்ள தண்ணீரில் படிப்படியாக கலக்கும். இதே நிகழ்வு தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவை பனிக்கட்டியின் அடர்த்தியும் கலனில் உள்ள நீரின் அடர்த்தியும் வெவ்வேறாக உள்ளது. எனவே தான் பனிக்கட்டி உடனடியாக கலனில் கலந்து விடுவதில்லை. பனிக்கட்டியின் அடர்த்தி குறைய குறைய இது நீராக மாற்ற நல்ல நீராக மாற்றம் அடைய இதன் அடர்த்தி குறைய குறைய பனிக்கட்டியானது நீராக மாறி கலனில் கலக்கிறது.
இதுவேதான் நீங்கள் காணும் அழகிய நீர்நிலையின் மீது மறைந்திருக்கும் மர்மமாகும். இது அலாஸ்கா எனப்படும் ஒரே ஒரு வளைகுடாதான். வெவ்வேறான கடல்கள் கிடையாது. ஒரு பக்கம் அடர்த்தி மிகுந்த நீர், மறுபக்கம் அடர்த்தி குறைவான நீர். எனவே தான் இவை கலப்பதில்லை, மெதுவாக ஒன்றுடன் ஒன்று இணைகின்றன. இன்றைய பதிவில் நாம் அலாஸ்கா வளைகுடா பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்த்த பதிவு சம்பந்தமான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இன்று நாம் பார்த்த தகவல் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திடுங்கள். பல உடல்நலம் காக்கும் தகவல்கள் நாலேஜ் ரூமின் அறிவொளி யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்டிற்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள். மேலும் பல பயனுள்ள தகவல்கள் பதிவிடுள்ளோம். எனவே நாலேஜ் ரூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் அனைத்து தகவல்களையும் தவிர்க்காமல் காணுங்கள். இனி பதிவிடும் நாலேஜ் ரூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் அனைத்து தகவல்களையும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு நாலேஜ் ரூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.